ராமருடைய மனைவி சீதையையும் அவர் இழந்த ராஜ்யத்தையும் எப்படி ராமர் மீட்டார் அப்படின்னா அது இந்த நவராத்திரி விரதம் இருந்து அப்போ அப் அது அவ்வளவு வந்து நவராத்திரி விரதம்கு பல அற்புதங்களும் மகத்துவங்களும் உண்டு இன்னைக்கு நம்ம கடைசி நாளில் இருக்கிறோம் அதாவது சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி இன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கல்வி ஞானம் இதெல்லாம் மேம்படுத்தி தருவா சரஸ்வதி தேவி நம்ம எதற்காக விஜயதசமி என்று சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு தான் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாள் போராடி அந்த போர் முடிச்சு மகிஷனை வதம் செய்த நாள் விஜயதசமி அது வந்து விஜயத்தை கொடுத்த நாள் அதாவது விஜயம்னா வெற்றி இந்த வெற்றி கொடுத்த நாளாக இருக்கிறதுனால தான் அதுக்கு விஜயதசமி ஏன்னா அது தசமி திதியில வர்றதுனால விஜயதசமி என்று ஒரு பேர் இருக்கு இந்த நாள் அன்னைக்கு இந்த சரஸ்வதி தேவி பரமேஸ்வரியாக காட்சி தருகிறாள் இந்த பரமேஸ்வரியை வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் வீரம் எல்லாமே நம்மளை வந்து தேடி வரும் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு ஆத்மார்த்தமாக நம்ம பூஜை பண்றோம் இல்லையா இது வந்து முழுமையா நம்பிக்கையோட பூஜை பண்ணணும் அதாவது அந்த பக்தி அப்படின்றதோட நம்ம பூஜை பண்ணணும் அதுதான் இந்த ஒன்பது நாட்களும் நவவித பக்தியோட பூஜை செய்யணும் இந்த நவவிதா பக்தி என்றது ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஆத்ம நிவேதனம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் இந்த ஒன்பது விதமான பக்திகளோட இந்த ஆத்மார்த்தமான பக்தியோட இந்த ஒன்பது நாட்களும் நம்ம சரஸ்வதி தேவியும் துர்கா தேவியும் லக்ஷ்மி தேவியும் நினைச்சு நம்ம வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில சகலவிதமான சௌபாகியமும் நம்மளை வந்து சேரும் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் நவராத்திரியோடைய தாற்பயம் கூட அதனால இந்த ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரியோடைய ஒன்பது நாட்கள் பக்தர்கள் எல்லாம் ஆத்மார்த்தமான பக்தியோட மாறாத நம்பிக்கையோட நன்றியோட இந்த முப்பெரும் தேவிகளான லட்சுமி மற்றும் சரஸ்வதியை வணங்குவோம் நிச்சயமாக அந்த முப்பெரும் தேவிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் மன நிம்மதியும் தொழில் அபிவிருத்தியும் குடும்பக்ஷேமத்தையும் என்றென்றும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ லலிதார்பணம்